வரும் 2024 நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்த 11 கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார்? மம்தா பானர்ஜியா, ராகுல் காந்தியா அல்லது ஸ்டாலினா? அதேபோல இந்த கூட்டம் முடிந்த மறுகணமே அடுத்த எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று பகிரங்கமாக கூறி பகீர் கிளப்பிய ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால். என்ன காரணம்? வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது வரும் 2024 நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி பாஜகவுக்கு எதிராக மதசார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வருகிறது. அப்படியாக பாஜகவுக்கு எதிராக இருக்கும் மதசார்பற்ற கட்சிகள் அனைத்தும் பாட்னாவில் நேற்று முன்தினம் தங்களது முதல் கூட்டத்தை தொடங்கினார்கள். இந்த கூட்டத்தில் ஸ்டாலின், ராகுல்காந்தி, மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால், நிதிஷ்குமார் போன்ற முக்கிய தலைவர்கள் உள்பட மொத்தமாக 11 மிக முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் எந்த முதல்வருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதோ அவரையே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் எனவும், கூட்டணி அமைக்க முடியவில்லை என்றால் தொகுதி பங்கீடுகளை செய்து கொள்ளலாம் எனவும், அதுவும் முடியவில்லை என்றால் பொது வேட்பாளரை அறிவித்து கொள்ளலாம் எனவும், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது சரியான நிலைப்பாடாக இருக்காது என்றும், இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் குறைந்தபட்ச செயல்திட்டம் இருக்க வேண்டும் என்று கூறி, இப்படி மிக முக்கியமான விஷயங்களை மட்டுமே பற்றி பேசியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர்களில் ஸ்டாலின் மட்டும்தான் மாநில முதல்வர்களில் அதிக செல்வாக்கு பெற்றவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக ஸ்டாலின் கூட அடுத்த பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற பேச்சும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக என்றைக்கு ராகுல்காந்தி பிரதமர் வேட்பாளராக இருக்கப்போவதில்லை என்று சொன்னாரோ அப்போதே அந்த இடத்திற்கு மம்தா பானர்ஜியின் பெயர்தான் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட மம்தா பானர்ஜியும் ராகுல்காந்தியும் கூட இந்த பாட்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசும்போது ஸ்டாலினுக்கும் பிரதமர் வேட்பாளராகும் வாய்ப்பு உள்ளது என்று மறைமுகமாக பேசியிருந்தனர். ஆக அடுத்த பிரதமர் வேட்பாளராக நம்ம முதல்வர் வரவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் டெல்லியில் அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என்று பாஜக கொண்டு வந்த தீர்மானத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்த போது அதற்கு காங்கிரஸ் சார்பில் எந்தவித சப்போர்ட்டும் கிடைக்கவில்லையாம். அதாவது பாஜக கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை எதிர்த்து கெஜ்ரிவால் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சி கையெழுத்திடவில்லை என்பதால் இந்த பாட்னா கூட்டம் முடிந்தவுடனே சிம்லாவில் அடுத்து நடைபெறப்போகும் இதே கூட்டத்தில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் என்று தடாலடியாக அறிக்கை விட்டிருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த பிரதமர் வேட்பாளராக யாரை நியமிக்கலாம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.